திருச்சி மாவட்டத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 63 சவரன் தங்க நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டனர். படுகொலை அரங்கேற்றிய மர்ம நபர்கள் சிக்குவார்களா? திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரா நகரைச் சேர்ந்தவர் கருப்பண்ணன். இவரது மனைவி 65 வயதான ராஜேஸ்வரி. எந்த தம்பதிக்கு மணிகண்டன் என்ற மகனும் சத்திய பிரியா என்ற மகளும் உள்ளனர். மகன் மகளுக்கு திருமணமாகிவிட்டது. கணவர் கருப்பண்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். மணிகண்டன் நாமக்கல்லிலும் மகள் சத்திய பிரியா திண்டுக்கல்லிலும் வசித்து வந்தனர். இதனால் ராஜேஸ்வரி மட்டும் தொட்டியத்தில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக ராஜேஸ்வரி வீட்டில் இருந்து வெளியே வரவில்லை. மேலும் வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் தொட்டியம் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது ராஜேஸ்வரி கை கால்கள் வாய் ஆகியவை துண்டால் கட்டப்பட்டிருந்த நிலையில் பிணமாக கிடந்தார். மேலும் அவரது உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டது. இதனால் அவர் 4 நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிய வந்தது. அது மட்டுமன்றி வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவப்பட்டிருந்தது. வீட்டில் இருந்த பொருட்களும் சிதறி கிடந்தன. பீரோ திறக்கப்பட்டு அதில் உள்ள பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. ராஜேஸ்வரி தனியாக இருப்பதை அறிந்த மர்ம ஆசாமிகள் வீட்டிற்குள் நுழைந்து ராஜேஸ்வரி சத்தம் போடாமல் இருப்பதற்காக அவரது கை கால்களை மற்றும் வாயை துணியால் கட்டி கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையடித்த பின் மர்ம ஆசாமிகள் கட்டுக்களை அவிழ்க்காமல் அப்படியே விட்டு சென்றதால் அவர் மூச்சுத் திணறி இறந்திருக்கலாமோ என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து ராஜேஸ்வரியின் மகன் மணிகண்டனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் வந்து பார்த்ததில் வீட்டில் இருந்த 63.5 பவுன் தங்க நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மோப்பனாய் லீலி கொள்ளை நடந்த வீட்டை மோப்பம் பிடித்துவிட்டு சிறிது தூரம் ஓடியது. ஆனால் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் முக்கிய தடயங்களை சேகரித்தனர். மேலும் அந்த தெருவில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மூதாட்டியை கொன்று நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது.